ப்ரோ, இப்ப இவ்ளோ சாரீஸ் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். எவ்வளவு போகும்? ஒரு 20,000, 15,000, 2,19,000 வரும். 2,19,000 வரும். ₹20,000 50,000 எங்க அப்பா வாங்கி கொடுத்த சாரீஸ் கல்யாணத்துல பணம் எனக்கு வேண்டாம், எனக்கு வெள்ளியா கூட அப்படின்னு சொன்னா கூட பாருங்க. இது போல ஒரு கஸ்டமருக்கு வெள்ளி வெள்ளியா கொடுத்துருவோம். தம்பல் மாதிரி இருக்கு, ஒரிஜினல் வெள்ளி இது, இந்த வெள்ளியும் கொடுத்துருவோம். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, டி நகர்ல இருக்க ஹரியத் காம்ப்ளெக்ஸ்ல இருக்க கர்ணன் பட்டு சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இங்க எதுக்காக வந்திருக்கோம்னா, வீட்டுல இருக்க நிறைய பட்டு புடவை எல்லாம் மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ பட்டு புடவை வந்து எந்த கண்டிஷன்ல இருந்தாலும், அது எவ்வளவு பழசா இருந்தாலுமே அதுக்கான வேல்யூவை ஆன் ஸ்பாட் கேஷ்ல வந்து தந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ராசஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத இவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எஸ் போலாம். ஃபைனலி கர்ணன் பட்டு சென்டருக்கு வந்திருக்கோம். ஸோ நிறைய புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் ப்ரோ, தூக்க முடியாம தூக்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் பார்த்து எவ்வளவு தேர்வுன்னு சொல்லி சொல்லுங்க. ஓகே மேடம். அந்த காலத்து புடவை, கொஞ்சம் கிழிஞ்ச புடவை எல்லாம் இருக்கும். எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் எடுத்துப்பீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சிட்டி ரோபோ மாதிரி கண்ணிலே ஸ்கேன் பண்றீங்களே அப்பா. எங்க தாத்தா இதெல்லாம் இந்த பிசினஸ் தான் மேடம், ஃபுல்லாவே பரம்பரை பரம்பரையாவே நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால கண்ணால பார்த்தாலே சொல்றோம், சும்மா கல்லில் கூட தேய்ச்சி பார்க்க மாட்டோம். இது எப்படியோ மேரேஜ் சாரீஸ் மேடம், உங்க மம்மி இது. எப்படி ஜோசியர் மாதிரி எல்லாமே கரெக்டா சொல்றீங்க? ஏன்னா இது இந்த பிசினஸ் தானே பண்றோம். எங்களுக்கு நிறைய கஸ்டமர் இப்போ ரிச். இது இதுல வெறும் நூலே கிடையாது, இதுல வெறும் வெள்ளி ஜரிகை மட்டும் தான் இருக்கு இதுல. ஓகே, இந்த சாரீ மட்டும் எவ்வளவு ப்ரோ போகும்? இந்த சாரீ மட்டுமா? இது கொஞ்சம் வெயிட் கணக்கு இருக்கு. ஓகே, ஒரு ஒரு கிலோ இருந்ததுன்னா ஒரு 20,000 போகும். ஆனா இந்த சாரி ரொம்ப வெயிட்டா இருக்கு, அதனால ஒரு 35,000 to 40,000 வரும் இந்த ஒரு சாரி மட்டும். இப்போ அந்த காலத்துல இருக்க சாரீஸ்க்கும் இப்ப இருக்க சாரீஸ்க்கும் உங்களுக்கு பார்த்தாலே டிஃபரன்ஸ் தெரியும். ஆமா மேடம், ஆமா. இப்போதைக்கு சாரீஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த சாரீஸ் இருக்கு இல்லைங்களா, இதுவும் நல்ல வெள்ளி ஜரிகை தான். நீங்க எடுத்துட்டு வந்த சாரீஸ்லயே ஒரே ஒரு சாரீஸ் தான் போவாது. அது எந்த சாரீஸ்னு உங்களுக்கு காமிச்சிறேன், அது கல்லு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு. ஓகேங்களா? இப்போ கஸ்டமருக்கு தெரியாது இல்லைங்களா, இப்ப நாங்க போவாது சொல்லிடுவோம். அது நீங்க நல்லது கூட இருக்கலாம், நீங்க உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மனசுக்குள்ள கொஞ்சம் லைட்டா கஷ்டம் இருக்கும், அதனால அதுக்கு நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்ப இந்த சாரி எடுத்து இது வந்து போகுமா போகாதான்னு சொல்லுங்க. இந்த புடவையா? போகும். போகுமா? ஆமா. பாருங்க, ஒயிட் கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சாரீஸ் இருக்கு இல்லையா, இது சொம்பு சாரீஸ். இது எப்படின்னா, இது ஒயிட்டா இருக்கு, இது காப்பர் கலர்ல இருக்கு. கல்லிலே இங்க நாங்க காமிச்சு கொடுத்துருவோம். நாங்க போவாத சாரி உங்க கையில கொடுத்து அனுப்பிச்சிருவோம், இல்ல வேண்டாம் அப்படின்னு. சில பேர் வயிற்று தூக்கிட்டு போக முடியாது சொன்னாங்கன்னா, சரி போட்டு போங்க அப்படின்னு அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தோம் போவோம். அவ்வளவுதான் தவிர கன்ஃபார்மா நீங்க கொடுக்கணும் நாங்க சொல்லவே மாட்டோம். நீங்க எடுத்துட்டு போதா நாங்க ஆசைப்படுவோமே. போவாது போட அவ்வளவு ரேட்டு போவாது, ஆனா போற புடவை மட்டும் இதுக்கு நல்ல அமௌண்ட் வரும். ஆனா இது எல்லாமே வெள்ளி ஜரிகை தான். இந்த நீங்க எத்தனை அந்த புடவையில ஒரே ஒரு புடவை தான் லேட்டஸ்ட் புடவை, இந்த புடவை போவாது. ஓகே ப்ரோ, இப்ப இவ்வளவு சாரீஸ் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், எவ்வளவு போகும்? ஒரு 20,000? இல்ல மேடம், 15,000. ஐயோ, நீங்க ரொம்ப கம்மியா சொல்றீங்க. இந்த மொத்த சாரிக்கு எவ்வளவு வருதுன்னா, 2,19,000 வரும். 2,19,000 வரும். அது எப்படி 19,000? அதெல்லாம் இத்தனை கிராம் இருக்கு இல்ல, இவ்வளவு வெள்ளி இத்தனை கிராமுக்கு அதுக்கு என்ன அமௌண்ட் அதை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். 2,19,000. ஆமா, நீங்க எடுத்துட்டு வந்த 6 பொடவையும் ஜரிகை நிறைய இருக்கு, நல்ல ஜரிகையா இருக்கு. ஓகே, இப்ப வந்து நீங்க இந்த கல்லுல தேய்ச்சி காமிக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து கஸ்டமர்ஸ்க்கு நம்புறதுக்காக இன்னும் சில விஷயங்கள் டிரான்ஸ்பரண்டா பண்ணுவீங்க. அந்த மாதிரி வேற என்ன விஷயங்கள் இருக்கு? வேற வந்து ஒரு கெமிக்கல் இருக்கு மேடம். ஓகே, அந்த கெமிக்கல் வச்சு நான் உங்களுக்கு செக் பண்ணி கஸ்டமர் கிட்ட காட்டுவோம். அந்த கெமிக்கல் இதுதான். ஓகே, இது வந்து வெள்ளியா இல்ல காப்பரான்றத டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிரோம். இப்ப கல்லிலேயும் கண்டுபிடிச்சிருவோம் நம்ம, மைண்ட் கல்லிலேயே கண்டுபிடிச்சிடலாம். இதுவும் இந்த கெமிக்கலையும் நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், கஸ்டமர்கிட்ட சொல்லலாம். ஆமா, சரி எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பாருங்க, இது ஒரு கெமிக்கல், இது இப்படி வச்சோன்னா இந்த பாருங்க புகை வருது. புகை வருது
ஆனா இது ஆனா பாடி உருக்கிடுவீங்களா? இல்ல இல்ல, இங்க உருக்க மாட்டோம். சில பேருக்கு வந்து புடவை வந்து பணம் எனக்கு வேண்டாம், சென்டிமெண்டா எனக்கு அம்மா அப்பா புடவை, அம்மா அப்பா எங்க அப்பா வாங்கி கொடுத்த சாரீஸ் கல்யாணத்துல, அதனால எனக்கு பணம் எனக்கு வேண்டாம், எனக்கு வெள்ளியா கூட அப்படி சொன்னா கூட இதோ பாருங்க, இது போல ஒரு கஸ்டமருக்கு வெள்ளி வெள்ளியா கொடுத்துருவோம். கண்ணு முன்னாடி அந்த வேலை நடக்கும். இந்த இந்த சாரியில் இருக்கிற பார்டர் கிழிச்சிட்டு வெறும் ஜெரிக மட்டும் எடுத்து ஒரு கடாயில போட்டு கொளுத்திட்டு அந்த மண் எடுத்து மூசியில போட்டு வெளிய நாங்க கொஞ்சம் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ரெடி பண்ணி கிளியர் ஆயிட்டா உங்களுக்கு வெளியே எடுத்து கொடுத்துருவோம். இப்ப நிறைய வந்து இப்போ இந்த மாதிரி புடவை கொடுத்தா காசு தருவோம் அந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கப்போ அந்த கடையில இருந்து உங்க கடைக்குள்ள தனித்துவம்னா என்ன சொல்லுவீங்க? இது வந்து ஹோல்சேல் கடை மேடம், இது மொத்தம் வியாபாரிங்க போற இடம். அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் வந்து எனக்கு முதல் முதல்ல கஸ்டமர்கிட்ட தான் நான் வாங்கினேன். அந்த கஸ்டமர்கிட்ட வாங்கிதான் இப்ப நான் வியாபாரி கிட்ட உருக்கிறது கத்துக்கிட்டு அதுக்கு இப்போ ஹோல்சேலா நான் பண்றேன். மொத்தம் எங்கள்கிட்ட 6 பிரான்சஸ் இருக்கு. வேலைச்சேர்ல ஒரு கடை பினிக்ஸ் மால் இருக்கு இல்லையா, அந்த மால் பக்கத்திலேயே எங்களுக்கு ஒரு சொந்த ஓன் பில்டிங் இருக்கு, அங்கேயே கார் பார்க்கிங் இருக்கு. டி நகர்ல ரெண்டு கடை இருக்கு, பட்டாளத்துல உருக்குற கடை ஒன்னு இருக்கு, மயிலாப்பூர்ல ரெண்டு கடை இருக்கு. எல்லா கடையும் ரோடு வசதியோ இல்ல கார் பார்க்கிங்கோட இடம் இருக்கு எங்களுக்கு. 25 வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இல்ல, நான் பண்றது வந்து 15 வருஷம், எங்க அப்பா வந்து 25 வருஷமா பண்றாரு, எங்க தாத்தாவும் நாங்களும் எல்லாம் மொத்தமா சேர்த்து பார்த்தா 60 வருஷமா இந்த தொழில் பண்றோம். இப்ப நேர்ல வர முடியல, சில பேர்னால தூரமா இருக்காங்க, வெளியூர்ல இருக்காங்க அப்படின்றப்போ போட்டோஸ் பார்த்து நீங்க கண்டுபிடிக்க முடியுமா? போட்டோ பார்த்து அவ்வளவு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா நீங்க அவங்க ஓகே சொன்னா நாங்க வீட்டுக்கு போய் கூட வந்து போய் வாங்கிப்போம். எந்த டைம் இருந்தாலும் வயசானவங்களால சில பேரால வர முடியாது, நீங்க என் வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போயிருங்க சொன்னாங்கன்னா வீட்டுக்கே போயிட்டு புடவை எடுத்துட்டு அந்த நிமிஷத்துல கேஷ் கொடுத்துட்டு அமைச்சிரும். ஆமா, எந்த நேரமா இருந்தாலும் சரி, அவங்க போன் பண்ணாங்க எனக்கு வேணும் அப்படி சொன்னாங்கன்னா நாங்க போயிட்டு வீட்டுக்கே போய் வாங்கி வாங்கிட்டு போயிரும். வந்து நீங்க சொல்றீங்களே இப்ப 1000 ரூபாயில இருந்து 500,000 வரைக்கும் நமக்கு கேஷ் கொடுப்பீங்க அப்படின்னு, சோ அந்த 500,000 அந்த கேஷ் வாங்கணும்னா அதுக்கு எவ்வளவு கிலோ சாரீஸ் எடுத்துட்டு வரணும்? 50 சாரீஸும் 500,000 ரூபாய் வரும், 300 சாரீஸும் 500,000 ரூபாய் வரும். எங்களுக்கு தேவை இந்த ஜெரிகை. இப்ப பாருங்க, இந்த இந்த ஒரு புடவை இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு புடவையில புடவை ஃபுல்லாவே உங்க உங்க சாரீஸ் ஃபுல்லாவே ஜரிகை தான், வெள்ளி ஜரிகை தான். ஆனா இதுல பாருங்க வெறும் பார்டர் மட்டும் தான் ஜரிகை. ஓகே, இப்படி இருந்ததுன்னா நான் சொன்ன போல பார்டர் மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டு. ஆமா, 300 சாரீஸ் வேணும் இது போல, 500,000 ரூபாய்னா 300 சாரி மேலதான் வேணும், கம்மியா இல்ல. இது போல சாரீஸ் இருந்தா 50 சாரீஸ்லயே வந்துடும். 5,00,000 ரூபாய் அந்த மாதிரி வாங்கிட்டு போயிருக்காங்களா இது வரைக்கும் கஸ்டமர்ஸ் யாராவது? ஒரே கஸ்டமர் மட்டும் 13,00,000 ரூபாய்க்கு போட்டுக்கிறாங்க, ஒரே கஸ்டமர் மட்டும். அவங்க எவ்வளவு கிலோ எடுத்துட்டு வந்தாங்க? ஒரு மொத்தம் 3 ட்ரிப் எடுத்து போட்டாங்க ஒரே நாள்ல, அவங்க டிரைவர் வர வச்சு போட்டாங்க. ஏன்னா கார் பத்தல, இடம் 13,00,000 போட்டிருக்கு, கார் பத்தல, காரே பத்தல சுத்தமா. அவங்க வந்து ரேட் முதல்ல இப்போ நீங்க எப்படி அது அதிர்ச்சாவும் நீங்க 2,19,000 கேட்டீங்க, 13,00,000 மயக்கம் போட்டு விழுந்துருப்பாங்களா? 4,00,000 சொன்னேன் சார், நீங்க சும்மா சொல்லாதீங்க, நானே வேலை செய்யறவங்களுக்கு கொடுத்துலாம் நினைச்சா நீங்க நான் எவ்வளவு அமௌண்ட் தரேன்றீங்க? ஆமா மேடம், அவ்வளவு ரேட் போவோம் இங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மூலத்துல அந்த 13,00,000 நான் கொடுத்தோன்னே அவங்க மூலத்துல ஒரு 100 கஸ்டமர் மேல எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. சென்னையில இந்த இடத்துல இந்த கடை இருக்கு, நீங்க போய் போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அமுச்சு விட்டுனே அவங்களால எனக்கு நல்ல பிசினஸ் நடந்தது. அப்போதான் நான் கண்டுபிடிச்சேன், சரி கரெக்டான ரேட்டுக்கு கொஞ்சமான லாபத்தை பார்த்து நம்ம நல்லா பண்ணுவோம். சொன்னால தான் இன்னைக்கு பிரான்ச்சஸ், 6 பிரான்ச்சஸ் இருக்கு. பழைய பட்டு புடவை எல்லாம் வருது இல்லையா உங்களுக்கு? ஸோ அப்படி வரப்ப சிலது வந்து மோசமான கண்டிஷன்ல எடுத்துக்கவே முடியாத நிலைமையில எல்லாம் இருந்திருக்கா பட்டு புடவைங்க? ஆமா மேடம் இருக்கு. அந்தல எடுத்துட்டு வருவாங்க, இது போகுமா கூச்ச போட்டுட்டு வருவாங்க, சார் இது போகுமா சார் அப்படின்னு லைட்டா கவிப்பாங்க. நான் சொல்லுவேன், மேடம் இதுதான் மேடம் போவோம், இதுதான் பழைய ஜரிகை, நல்ல ஜரிகை மேடம், இது கன்ஃபார்மா போவோம் சொல்லி அதுக்கு நல்ல அமௌண்டா கொடுப்போம். இப்ப நீங்க 100 வருஷத்து சாரி எல்லாம் பாத்துருக்கதா சொன்னீங்க? பாத்துக்கிறேன் மேடம். சோ அதெல்லாம் எந்த கண்டிஷன்ல ப்ரோ வரும் உங்ககிட்ட வரப்போ? இப்போ இது 50 வருஷம் சாரீஸ், இது ஒரு டேமேஜ் கூட இல்ல மேடம். இது ஏன் அப்படின்னா அந்த காலத்துல அவ்வளவு நல்ல ஒரு இதுவா பண்ணிக்கிறாங்க, ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், ஸ்ட்ராங்கா பண்ணிக்கிறாங்க. இந்த கிளியரிட்டி உங்களுக்கு தெரியும், இப்ப பாருங்க இது கிழிக்க முடியல ஒண்ணமும். 100 வருஷத்துல அந்த குவாலிட்டி நல்லா பண்ணுவாங்க, அப்படியும் பண்ணுவாங்க. அந்த 100 வருஷம் அவங்க பக்குவமா வச்சுக்க முடியலன்னா அந்த பியூரோல ஒரே மடிப்புலயே இருந்ததுன்னா இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க எந்த கஸ்டமர் வீட்டுக்கு நீங்க போனா கூட கஸ்டமர் எல்லா கஸ்டமர் வீட்லயும் அவங்க மடிப்பு புடவை இருக்கு இல்லைங்களா, அந்த மடிப்பு இடத்துல எல்லாமே நீங்க பிரிச்சு பாருங்க, அந்த மடிப்புல விட்டு போயிருக்கும். இந்த மடிப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த சாரி இந்த மடிப்புல இருக்கு அப்படியே. இந்த மடிப்புல இது நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா விட்டு போயிரும்.
இப்படி விட்டு போயிருக்கோம். அது அடிக்கடிக்கு பிரிச்சு பிரிச்சு மொட்டை மலை காய வச்சாதான் அது மெயின்டெயின்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். இல்லனா எல்லா வீட்லயும், ஆனா எல்லா வீட்லயும் மடிச்சு தான் வைப்பாங்க. இப்ப சொல்றப்பதான் தெரியுது, ஓ பட்டு சாரி இப்பெல்லாம் நம்ம மெயின்டெயின் பண்ண கூடாது. சோ எப்படி எல்லாம் மெயின்டெயின் பண்ணா பட்டு சாரி வந்து அந்த 100 வருஷம் ஆனாலும் புதுசா இருக்கும். அது இப்ப பட்டு புடவை இங்க இருக்கீங்களா, பட்டு புடவை எது கட்டுவாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் கட்டுவாங்க, அழுக்கெல்லாம் படாது கன்ஃபார்மா. அவங்க போயிட்டு வந்தோடனே தோச்சிட்டு அதை தோச்சிக்கணும், சோப்பு போட்டு தோய்க்க கூடாது, சும்மா அலசிட்டு அப்படியே அயன் பண்ணி வச்சிடணும். அயன் பண்ணி மடிச்சு வைக்க கூடாது, மடிச்சு வைக்கணும். மடிச்சுட்டு ஒரு கவர் இருக்குல்ல பிளாஸ்டிக் கவர், ஒரு ஒரு படிக்கும் ஒரு ஒரு கவர்ல வச்சிடணும். அப்படி இருந்தாதான் அந்த மெயின்டெயின்ஸ் பண்ணனா அந்த புடவை லைஃப் டைம் அப்படி கொஞ்சம் வரும். ஆனா இப்போ ஒண்ணுன்னு சொல்றேன் ஒண்ணுன்னு, இப்ப யார் அப்படி பண்ணாம மடிப்புலயே ஒரு புடவை ஒரு புடவை இது போல அப்படி ஒட்டி ஒட்டி வச்சுக்கிறாங்களோ ஃபுல்லாவே, அவங்க எல்லா புடவையும் கலர் விட்டு போயிருக்கும், மடிப்பு போயிருக்கும். அப்படி போயிடுச்சுன்னா இந்த கர்ணன் பட்டு சென்டருக்கு நீங்க கன்ஃபார்மா வந்து பட்டு போட்டுருங்க. சோ பட்டு சாரீஸை தாண்டி பட்டு சாரீஸ் கூட இப்ப நிறைய யூஸ் பண்ணுவாங்க அடிக்கடி. வேஸ்டி தான் வந்து ரொம்ப ரேர், ஏதாவது ரொம்ப ரேரா ஃபங்க்ஷனுக்கு அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த வேஸ்டி எல்லாம் எடுக்கிறப்ப அந்த வேஸ்டி வந்து வேஸ்டில் வந்து அவ்வளோ பெருசாகவும் இருந்துராது, சின்ன பாட்டரா தான் இருக்கும். அதில் இவ்வளோ பாட்டர் இவ்வளோ பாட்டர் தான் இருக்கும், அதுக்கேற்ற ரேட் தான் வரும் மேடம். அதில் ரொம்ப பெரிய லெவல்லாம் வராது, காசுலாம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ப்ரோ இந்த புடவை மேலதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்தது, ஏன்னா வந்து நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி ஃபேன்சியா இருந்தது. அதுவும் இல்லாமல் இதை எங்க பெரியம்மா வந்து கிஃப்ட் பண்ண சாரி. கேரளால இருந்தாங்களா? ஆமா, கலர் வச்சு சொல்றீங்களா இல்ல ஜரிகை பார்த்து? இல்ல, இது காட்டன் சாரி. இது காட்டன்ல வந்து ஒயிட் கலர் சாரி, இந்த பார்டர் எல்லாமே ஒன்றரை சைடு பார்டர் வரும். இந்த பாருங்க, நான் பிரிக்காம உங்களுக்கு சொல்லிட்டானா, ஓகேவா? இந்த சைடு பார்டர் இருக்காது, இது வந்து கேரளா சாரி, அதுதான் கேரளா சாரி சொல்லிட்டேன். ஒன்றரை சைடு பார்டர் இது கேரளால, இது பட்டு அவங்களுக்கு இதுதான் பட்டு போடுவேன். கேரளால இருக்கிறவங்க, கர்நாடகாவில் இருக்கிறவங்க, எல்லா ஊர்ல இருந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஜரிகை போடுவாங்க. இது வந்து கேரளா சாரி, நல்ல வெள்ளி ஜரிகா இருக்கு. நீங்க பெரியமா சாரி, பெரியமா சாரி அவங்கள்ட்ட சொல்லுங்க, நல்ல வெள்ளி ஜரிகை. ஓகே, ஆமா, இது ஒரிஜினல் வெள்ளி கேரளா சாரி, நல்லா இருக்கு. சோ சாரிய பத்தி ஒரு டீடைலான லெக்சர் கொடுத்திருக்கீங்க. சோ எப்படி ப்ரோ இது காசு கொடுத்தீங்கன்னா இந்த புடவை எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன். சரிங்க மேடம். வெண்ணி பாக்குறதுக்கே இவ்வளோ கட்டான அமௌண்ட் வந்து லைவாக பார்த்தது இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் பழைய புடவைங்களுக்கு நமக்கு கேஷ் கிடைக்குதுன்றப்ப கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயம் ப்ரோ. அதுலேயும் முக்கியமான விஷயம், கஸ்டமர்ஸை எந்த விதத்துலையுமே கஷ்டப்படுத்துறது இல்லை, ஏன்னா கார் பார்க்கிங்லேருந்து எல்லா வசதியுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 பிரான்ச் இருக்குல்ல? ஆமாம் மேடம், எங்களுக்கு 6 பிரான்ச் இருக்குது மேடம். மயிலாப்பூரில் 2, பட்டாளத்தில் 1, வேளச்சேரியில் 1, ஃபினிக்ஸ் மால் பக்கத்தில் 1 இருக்குது. வேளச்சேரியில் ஜீன் செட்டி ரோடு அக்காடு ஹோட்டல் ஆப்போசிட்ல இருக்கு இந்த பிரான்ச், நம்ம பேசுகிற பிரான்ச் இருக்கிற பிரான்ச். ஸோ மக்களே, உங்கள் வீட்டில் வந்து நிறைய பட்டு போடுவீங்க, பழசாக இருந்தாலும் சரி எந்த நிலமையில இருந்தாலும் ஜரிகை ஒரிஜினலாக இருந்தால் இவங்க கிட்ட வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுக்கட்டாக பணம் தராங்க. போகிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பழைய பொருள்லாம் போட்டு எரிப்போம். ஸோ இங்கே வந்து இவங்க கிட்ட இந்த புடவைலாம் கொடுத்தா இவங்களே எரித்து நம்ம கையில் காசும் கொடுத்துட்றாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரலாம்.